Swayambu tanaga thondriyadu ஊர் பெயருக்கும் சாமியினுடைய பெயருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? ராஜபுரம் மாறிடுச்சு. இந்த சாமிகளை பத்தி ஏதாவது பாடல்கள் ஐயா பாடுவீங்க? பாடல்கள் வந்து மாணிக்கவாசகர் பாடப்பட்ட திருத்தலம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மணி வேதியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த காலமுதே பொய்மகே பேசி பொழுதனை சுருக்கும் குழுத்தலை புழையன்றனுக்கு செம்மையே யாயோதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மகே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்தருள்வதினியே. செடி வெட்டும்போது அந்த கல்லு தான் இருந்திருக்குங்க. சரி சரி சரி. அந்த கல்லை என்ன பண்ணாங்க, உடச்சிட்டாங்க. உடச்ச உடனேயும் வந்து நமக்கு எப்படி வெட்டுப்பட்டு ரத்தம் வருதோ அந்த மாதிரி அந்த கல்லுல ரத்தமா வந்துருக்குதுங்க. இது பாண்டியர் காலத்திலே அந்த நிகழ்வு நடந்திருக்குதுங்க. அதனால வந்து ரத்தம் வந்ததுனால செவந்தீஸ்வரன் செவந்தீஸ்வரன் அம்பாள் வந்து சுகந்த குந்தலாம்பிகை. ஒரு பொண்ணு வந்து குழந்தை பிறக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டதுங்க. சரிங்க. அப்ப வந்து சிவன் வந்து தாயா இருந்து பிரசவம் பார்த்தார். சரிங்க. அதனால தாய் மாணவர் தாய் மாணவர். இது வந்து சுயம்பலிங்கம். இதே தாய் மாணவர் திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கும். ஆமா ஆமாங்க. அது வச்சது இது வந்து சுயம்புங்க. சுயம்பு அது வச்சது. ஆமா சுயம்பலிங்கம். இது திருவிழா காலங்களை பத்தி சொல்லுங்க சார். திருவிழா வந்து இது பங்குனி உத்திரம் தான் தேருங்க. பங்குனி உத்திர தேர். எத்தனை நாள் நடக்கும்? திருமணம் நடக்குங்க. அதே மாதிரி இந்த கோயில்ல கல்யாணம் பண்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையானே கிடையாது. எல்லாத்துக்குமே குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி என்ன வேண்டுதல் வச்சு நீங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை காத்தால 7 மணிக்கு பால் அபிஷேகம் நடக்கும். திங்கக்கிழமை பால் அபிஷேகம். உங்க என்ன நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது வந்து ஒரு 10 வாரம் 12 வாரம் கணக்கு வச்சு ஊத்துனீங்கன்னா அந்த 12 வாரத்துலயும் நடக்கும். நடக்கும். ஆமா. புதுப்பாளையத்துல ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி 5 வருஷமா வேண்டிக்கிட்டு பால் ஊத்துனாங்க. சரிங்க. குழந்தை பிறந்ததுங்க. அதான் அந்த பேரல் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓ சரி சரி சரிங்க. அதனால வந்து உறுதியா இது நடக்கணும்னு வச்சுங்களேன். இந்த செவந்தீஸ்வரர் வந்து வழிபட்டு வணங்கினா வந்து குழந்தை வரம் கிடைக்கும். குழந்தை வரம் கிடைக்கும். அதே மாதிரி நீ எந்த காரியமா இருந்தாலும் நடக்கும். சரி. இது எந்தெந்த ஊர் மக்கள்லாம் வழிபடுறாங்க? இது எல்லா ஊர் மக்களுமே பண்றாங்க. இப்ப சுற்றுவட்டாரம் சுற்றுவட்டாரம் எல்லாமே வந்து வழிபட்டு சீராப்பள்ளி ராசிபுரம் நாமகிரிப்பேட்டை. இது கோயில் இந்த ஊருக்கு பாத்தியப்பட்டதுன்னு இருக்குங்களா சார்? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இல்லை. பொது கோயில் மாதிரி தான். நீ ஆனா இது வந்து இந்த கோயிலுக்கு பூமி வந்து 380 ஏக்கராங்க. இப்ப இருக்கிறது 98 தான் இருக்குது. சரி சரிங்க. இந்த தேவஸ்தான புதூர் பசிடிமலை அடிவாரம் இங்க சின்ன காவேரி இங்க தனித்தொட்டி ஆவச்சி காடு. சரிங்க. எல்லாமே இந்த கோயில் நிலம்தான். இந்த கோயிலுடைய நிலம் தான்.
நீங்க எத்தனை ஆண்டுகளா சாமி இந்த பணியை ஈடுபட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இங்கே தான் இருக்கணும். உங்கள் பேருங்க? என் பேர் சண்முக சேனாதிபதி. எத்தனை வயசுலேருந்து தொடங்கலான்னு சொல்லலாம்? நான் வந்து 10 வயசுலேருந்து இங்கே தான் இங்கே தான் இருக்கிறீங்க. அதுக்கு முன்னே தாத்தா 25 வயசில் கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்து கோயிலில் ஜாயின் பண்ணார். தாத்தா காலத்திலிருந்து இங்கே இருக்கிறீங்க? நாலாவது தலைக்கிட்டேங்க. நாலாவது தலைமுறையா? ஆ சரிங்க. மற்ற ஒவ்வொரு நாள் என்ன சிறப்புகள்? காலையில் என்ன எத்தனை நேரம் பூஜைங்க? ஒரே கால பூஜை தான். ஒரு கால பூஜை தான், யாரும் எதுவும் கொடுக்கறதில்ல. கொடுக்கறதில்ல. இப்போ வந்து எங்கள் தாத்தா பண்ணதுனால நாங்கள் வந்து இந்த ஒரு கால பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இது இந்தியா இந்து அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்டதுங்களா? இல்லைங்க, தனியார் கோயில். தனியார் கோயில். இப்போ உங்களுக்கு அரசு சம்பளம் இல்லை, இங்கே வர வருமானம் தான் உங்களுக்கு? வருமானம், கல்யாணம், பிரதோஷம். சிங்களாந்தபுர கோவில் வந்து சோழர் கால கோவில் அன்னைக்கு சொன்னாங்க, இது பாண்டியர் கால கோவில். எந்த மன்னர்கள்? அதை பற்றி ஏதாவது கல்வெட்டுகள் ஏதாவது எங்கேயாவது இருக்குங்களா சார்? கல்வெட்டுகள் எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்சிருக்காங்க. அதான் மற்றபடி இதெல்லாம் மீன் சின்னம் தான் அதிகமாக இருக்கும். அதிகம். அதனால எங்கே பார்த்தாலும் மீன் சின்னம் தான் இருக்கும். அதனால பாண்டியர் கால கோவில். அதான் இந்த இது கொல்லிமலையில் அந்த வள்ளுவர் அந்த வல்வில் ஓரி அந்த கோயில் இதை பண்ணதான் இதுதான். இதோ வல்வில் ஓரி அவர் வந்து அந்த கோயிலும் ராசிபுரம் கோயிலும் இது பண்ணாங்க. இங்கே வந்து பாண்டியராஜா இது பண்ணாங்க. பாண்டிய மன்னர்கள். பாண்டிய மன்னர். இப்போ பாண்டிய மன்னர்கள்லாம் மதுரை தானுங்களா? அங்கே ஏதாவது இந்த கோயில் சம்மந்தப்பட்ட நிலங்கள் அதில் ஏதாவது இருக்குங்களா? அதில் நம்ம இந்த ஊரில் தான் இருக்குதுங்க. 350 ஏக்கர் தான் இந்த சுற்றி வட்டாரம் பூரா. தொண்ணூத்தெட்டு தான் அந்த வருமானம் கோயிலுக்கு வருதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹோட்டலில் பணம் கட்டிட்டு இருக்கிறாங்க.